Hello guys, welcome to Nithin's Tube. நான் உங்க ஜெயநிதின் பிரேம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம ப்ரோக்ரேட்டோட டியூட்டோரியல் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ரேட் டியூட்டோரியல் போட்டிருந்தோம், அது நல்ல ரீச் இருந்தது, அதனால் இது ஒரு அப்டேட் டியூட்டோரியல். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லேயரை ஹைட் அண்ட் ஹைட் பண்ண முடியும். இங்கே இருக்க என் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய செட் ஆஃப் பிளெண்டிங் மோட்ஸ் வரும், பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு பிளெண்டிங் மோடுக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் இருக்கும், அது நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நார்மல்லே இருக்கட்டும். இப்போ நம்ம இங்கே இருக்க செட் ஆஃப் ஐகான்ஸ் பற்றி பார்ப்போம். கேலரினா ஒன்றும் இல்லைங்க, திரும்ப ஹோம் பேஜுக்கு போவோம். இப்போ இங்கே ரெஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே ஒரு நிறைய செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வரும். ஆட்னா ஒன்றும் இல்லைங்க, இன்சர்ட் அ ஃபைல்னா ஃபைல்லேருந்து எதாவது இமேஜஸ் இம்போர்ட் பண்ண முடியும் இந்த கேன்வாஸ்க்கு. ஃபோட்டோவும் அதே தான், கேலரிலேருந்து எதாவது ஃபோட்டோஸ் இந்த கேன்வாஸ்க்கு இம்போர்ட் பண்ண முடியும். ஃபோட்டோ கேமராலேருந்து ஃபோட்டோ எடுத்து இதுக்கு இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஆட் டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் டைப் பண்ணி நீங்கள் கேன்வாஸில் ஓரமாக டன் பை நிதின் பிரேம் அந்த மாதிரி எதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியும். காப்பி காப்பி கேன்வாஸ் பேஸ்ட் எல்லாம் நார்மலாக உள்ள ஃபீச்சர்ஸ் தான். இங்கே கேன்வாஸ்னு இருக்கும், கேன்வாஸ் நீங்கள் க்ராப் பண்ணி ரீசைஸ் பண்ண முடியும். இப்போ எனக்கு இவ்வளோ தான் வேணும்னா அந்தமாரி க்ராப் பண்ணிக்கலாம். அனிமேஷன் அசிஸ்டன்ட் ஒன்று இருக்குது, ப்ரோக்ரேட்டில் நம்ம அனிமேஷனும் பண்ண முடியும். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ என்ன சொல்லுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் ட்ராயிங் கைடுன்னு ஒன்று இருக்குது, ட்ராயிங் கைட் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரியல் லைஃப்பில் கிரிட் போட்டு நிறைய பேர் வரைவாங்க, அதை நம்ம இதில் எங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். எடிட் ட்ராயிங் கைட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஐசோமெட்ரிக்காக வேணுமா, பர்ஸ்பெக்டிவ் சிமெட்ரி இந்தமாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஃபேஸ் ட்ராயிங் வரைதா இருந்தால் இங்கே ஆஃப் வரைதா இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எங்கேயும் க்ரியேட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது, எதையா பார்த்து வரையறீங்கன்னா இதை ஆன் பண்ணிட்டு கேலரிலேருந்து ஏதோ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓரமாக இருக்கும், நம்ம எங்கே வேணால் நவுத்தி அதை பார்த்து இங்கே வரைஞ்சிக்கலாம். இந்த கேன்வாஸ் நம்ம ஃப்ளிப் ஹரிசோண்டல் ஃப்ளிப் வேர்ட்டிக்கல் பண்ணிக்கலாம். இந்த கேன்வாஸோட இமேஜஸ் கலர் ப்ரொஃபைல் இதெல்லாம் கேன்வாஸ் இன்ஃபர்மேஷன் அடியில் இருக்கும். இப்போ ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை இந்த ட்ராயிங்கை நம்ம ப்ரோக்ரேட் ஃபார்மேட்டில் ஷேர் பண்ண முடியும், பிஎஸ்டியாக ஷேர் பண்ண முடியும். பிஎஸ்டினா இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை நம்ம அப்படியே பிஎஸ்டியாக ஷேர் பண்ணிக்கலாம். ஃப்யூச்சரில் எதாவது இதுக்கு அப்டேட்ஸ் எதாவது இதில் எதாவது மாடிஃபை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரிஜினல் ஃபைனாகவே இருக்கும். இதே மாதிரி எல்லா லேயர்ஸும் இருக்கும், நீங்கள் ஒவ்வொரு லேயரை எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் சென்ட் பண்ணிக்கலாம், ஜேபெக் பிஎன்ஜி டிஐஎஃப்எஃப். இதே ஆனிமேட்டட் ஃபைலாக இருந்துச்சுன்னா உங்கள் ஜிஐஎஃப் பிஎன்ஜி ஆனிமேட்டட் பிஎன்ஜி இதுமாரி இந்த ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கலாம். வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்ம இவ்வளோ நேரம் என்ன வரைஞ்சிப்போம் அது எல்லாமே டைம் லேப்ஸ் ரீப்ளே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ண எல்லா ப்ராசஸும் ஃபுல்லாக டைம் லேப்ஸில் ரிப்பீட் ஆகும். நம்ம பண்ண ப்ராசஸை யாருக்கா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்போர்ட் டைம் லேப்ஸ் வீடியோ கொடுத்துட்டிங்கன்னா இது ஃபுல் லென்த்தான்னு கேட்கும். இல்லை நீங்கள் 30 செகண்ட்ஸ்க்கு ஷார்ட்டாக இன்ஸ்டாகிராம் ரீல் இல்லை யூடியூப் ஷார்ட்ஸ் அந்தமாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸுன்னு இருக்கும், இந்த யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா லைட் இன்டர்ஃபேஸ் கிளிக் பண்ணிங்கன்னா டார்க் மோட்லேருந்து லைட் ஆயிரும். ரைட் ஹேண்ட் இன்டர்ஃபேஸ் போட்டால் இந்த இங்கே இருக்க ஆப்ஷன்ஸ் வந்து இந்த பக்கம் வரும், இது லெஃப்ட் ஹேண்ட் பீப்புள் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரஷ் கர்சர்னு ஒன்று இருக்கும், நம்ம என்னென்ன வரையிறோமோ அந்த இடத்துல அந்த ப்ரஷ்ஷோட ஐகான் தெரியும், ஸ்ட்ரோக் தெரியும். இது நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அதுக்கப்புறம் ப்ரெஷர் அண்ட் ஸ்மூத்திங், நம்ம பென்சிலை அப்ளை பண்ணுற ப்ரெஷர் அண்ட் ஸ்மூத்திங் கண்ட்ரோல்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். கெஷர் கண்ட்ரோல்ஸ் இங்கேயும் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மேலே ஹெல்ப் இருக்குது, ரீஸ்டோர் பர்ச்சேசஸ் அட்வான்ஸ் செட்டிங்ஸ் டவுன்லோட் 3D மாடல் பேக் இந்தமாதிரி நிறைய செட் ஆஃப் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படாது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் வாண்ட் மாதிரி ஒன்று இருக்கும், இது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கேயே நிறைய செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஹியூ சேட்ரேஷன் பிரைட்னஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் கேன்வாஸோட ஹியூ எல்லாமே மாறும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லேயர் நம்ம என்ன லேயர் வச்சுருக்கோமோ அந்த லேயரோட ஹியூ சேட்ரேஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், மாறுறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் கலர் பேலன்ஸும் அதே மாதிரி தான். என்ன லேயர் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதோட கலர் பேலன்ஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். பாருங்கள், இதை நீங்கள் பென்சிலும் கிளிக் பண்ணிங்கன்னா எந்த இடத்துல உங்களுக்கு வேணுமோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எங்கே கலர் பேலன்ஸ் அதிகமாக வேணும், எங்கே கம்மியாக வேணும் அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ரோக் அப்ளை பண்ணுறீங்களோ அங்கங்கே மட்டும் உங்களுக்கு இந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் கர்வ்ஸ், கிரேடியன் மேப், காசியன். இது இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ப்ளர் செக்ஷன். காசியன் ப்ளர்னு கொடுத்துட்டு உங்கள் பென்சிலை இல்லை உங்கள் ஃபிங்கரை இப்படி ரைட் சைடாக தள்ளினீங்கன்னா அந்த லேயரில் இருக்க அந்த லேயரில் என்ன வரைஞ்சிருக்கீங்களோ அது வந்து ப்ளர் ஆகும். அதோடய கண்ட்ரோல் இங்கே தெரியும் பாருங்கள், 100% ப்ளர் பண்ண முடியும். இல்லை உங்களுக்கு ப்ளர் வந்து எங்கே நடக்கணுமோ அங்கே மட்டும் தான் போகணும்னா பென்சில் வச்சு இங்கே மட்டும் எனக்கு ப்ளர் ஆகணும் அந்தமாரி கொடுத்துட்டோன்னா அங்கே மட்டும் உங்களுக்கு ப்ளர் ஆகும். தெரியுதா, பார்த்துக்கோங்க, அங்கே மட்டும் ப்ளர் பண்ண முடியும். இதிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளர் இருக்குது, மோஷன் ப்ளர்ன்னு இருக்குது. நீ எந்த பக்கம் கிளிக் பண்ணீங்களோ அங்கே அந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளர் போகும். இப்போ நான் இப்படி ஒவ்வொரு டைரக்ஷனில் நம்ம மோஷன் ப்ளர் கொடுத்துக்க முடியும். இது பார்த்திங்கன்னா பெர்ஸ்பெக்டிவ் ப்ளர்னு சொல்லுவாங்க. இதுவும் மோஷன் ப்ளர் மாதிரி ஒரு டைப் ஆஃப் ப்ளர் தான். எந்த டைரக்ஷன் இருக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ளர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி நிறைய செட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. உங்கள் இமேஜுக்கு நாய்ஸ்னால் தெரியும், கிரெயின்ஸ் மாதிரி கொண்டு வர முடியும், ஷார்பன் பண்ண முடியும், ப்ளூம். கிளிச் எஃபெக்ட்னா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி கிளிச் எஃபெக்ட் கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஆஃப் டோன், குரோமேட்டிக் அப்ரேஷன், அதுக்கப்புறம் லிக்விஃபைன் இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். லிக்விஃபைலே நிறைய செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. லிக்விஃபைனா ஒன்றும் இல்லை, இப்போ நான் இந்த இடத்துல சர்க்கிளாக இல்லை கரெக்டாக புஷ் கொடுத்துட்டு அதேமாதிரி ப்ரஷ்ஷோட சைஸ் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இப்போ இந்த லேயரில் நான் இருக்கேன். இப்போ நான் இந்த லேயர் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு லிக்விஃபை கொடுத்தோன்னா நம்ம இதை மட்டும் நம்ம புஷ் பண்ண முடியும். இந்த ட்ராயிங்கை நம்மளால் ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். இதே டுவல் ரைட்னு கொடுத்தோன்னா ரைட்டில் டுவல் ஆகும், ட்விஸ்ட் ஆகும். இது நிறைய எஃபெக்ட்ஸ்க்கு பயன்படுத்தலாம், சூப்பராக இருக்கும். வாட்டர்லாம் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இது டுவல் லெஃப்ட்டு பிஞ்ச்னா அது அப்படியே ரொம்ப டிக்ரீஸ் ஆகும், பிஞ்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப டிக்ரீஸ் ஆகும். பிஞ்சோட ஆப்போசிட் தான் எக்ஸ்பேண்டு. இது கிறிஸ்டல்ஸ், இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிறிஸ்டல் மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகும். இது பார்த்திங்கன்னா எட்ஜ், இதுவும் அதே மாதிரி ஒரு ஃபீச்சர் தான். ரீகன்ஸ்ட்ரக்ட், இப்போ நம்ம பண்ணது எல்லாமே திரும்ப வந்து அண்டூ பண்ணுறது தான் ரீகன்ஸ்ட்ரக்ட்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்ன்னு இருக்குது, நம்ம எவ்வளோ கண்ட்ரோல் எவ்வளோ ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம் அது வந்து அமௌண்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம பண்ணதெல்லாம் ரீசெட் பண்ணிச்சிங்கன்னா ரீசெட் கொடுத்தோன்னே நம்ம பண்ண எல்லா கண்ட்ரோல்ஸும் அண்டூ ஆகிடும். இந்த ப்ரஷ்ஷோட சைஸ், ஒப்பாசிட்டி, டிஸ்டார்ஷன், மூமெண்டம் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு செட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. க்ளோன், நம்ம எங்கே க்ளோனோட பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே இடத்துல அதே மாதிரி ஒரு சன்னை நம்மளால் பண்ண முடியும். இப்போ அங்கே பார்த்துக்கோங்க, பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு சன்னை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். உங்கள் க்ளோன் பாயிண்ட் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே அதை வச்சுட்டு நீ வேறு ஒரு இடத்துல இதே மாதிரி சன் உண்டாக்குன்னு நினச்சிங்கன்னா அங்கே ஜஸ்ட் நீங்கள் கலர் பண்ணாலே போதும், இதே சன் அங்கேயும் க்ரியேட் ஆயிரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா செலக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சன்னை நான் செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் மூவ் பண்ண முடியும். இந்த கர்சர் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, இது வந்து மூவ் செக்ஷன். இப்போ தெரியுதா, நான் இதை மட்டும் ஒரு லேயரில் ரெண்டு மூணு ட்ராயிங்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தாலும் இதை செலக்ட் பண்ணிட்டு தனியாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃப்ரீ ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும், மேலே கீழே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். யூனிஃபார்ம்னா ஒரிஜினல் சைஸ், ஆனால் நம்ம டிக்ரீஸ் அண்ட் இன்க்ரீஸ் மட்டும் பண்ண முடியும். டிஸ்டார்ட்னா உங்களுக்கு தெரியும் இமேஜை இழுக்க முடியும். ராப்பும் அந்த மாதிரி தான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்க இமேஜை ஃப்ளிப் ஹரிசோண்டல், ஃப்ளிப் வர்டிகல், ரொட்டேட் 45 டிகிரி, அது ஃபிட் டு கேன்வாஸ்ன்னு இருக்கும். ஃபிட் டு கேன்வாஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் இமேஜ் வந்து ஃபுல் சைஸ், ஃபுல் கேன்வாஸ் சைஸ்க்கு ஃபிக்ஸ் ஆயிரும். ரீசெட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பண்ண எல்லா கண்ட்ரோல்ஸும் அண்டூ ஆயிரும். இதுதான் செலக்டோட ஆப்ஷன். செலக்ட்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் செலக்ட் இருக்குது. ஃப்ரீ ஹேண்டை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்னால் அதுவே பார்த்துட்டு எதை செலக்ட் பண்ணலான்னு தோணுதோ அதை செலக்ட் பண்ணி கொடுக்கும்.
rectangle ஒரு portion rectangle select ஆகும் அவ்வளவுதான் ellipse circle select ஆகும் இந்த select நம்ம remove பண்ண முடியும் copy and paste பண்ண முடியும் feather save and load நம்ம பண்ண selections clear பண்ண முடியும் procreate பாத்தீங்கன்னா ஒரு one time purchase app இது once நீங்க வாங்கிட்டீங்கன்னா lifetime full ஆவே யூஸ் பண்ணிக்கலாம் procreate app ஓட rate பாத்தீங்கன்னா 1299 இப்போ நான் யூஸ் பண்றது apple pencil first generation அதுக்கப்புறம் iPad Air 5th generation நீங்கள் வாங்குறதா இருந்தால் ஆப்பிள் பென்சில் செகண்ட் ஜென்ரேஷன் கூட இருக்குது நீங்கள் அது கூட ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தது என்னென்னா ப்ரோக்ரேட் ஆண்ட்ராய்டுக்கு ஒர்க் ஆகுமா ஆனால் ப்ரோக்ரேட் வந்து ஆப்பிள் ஐபேட்ஸ்க்கு மட்டும்தான் ஒர்க் ஆகும் ஐஃபோன்ஸ்க்கு ப்ரோக்ரேட் பாக்கெட்னு ஒரு ஆப் இருக்குது அது அவ்வளோ நல்லா இருக்காது ஐபேடுக்குன்னு டிசைன் பண்ண ப்ரோக்ரேட் தான் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆண்ட்ராய்டில் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கெட்ச் புக் ஆப் நல்லாயிருக்கும் அது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆனால் ஆப்பிள் பென்சிலும் ஆண்ட்ராய்டுக்கு சப்போர்ட் ஆகாது நீங்கள் வேறு ஏதாவது தேர்ட் பார்ட்டி ஸ்டைலஸ் வாங்கி தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இல்லை வேறு ஏதாவது ஃபீச்சர் பற்றி உங்களுக்கு லாங் டியூட்டோரியல் வேணுன்னா சொல்லுங்கள் நான் போட ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் மற்ற வீடியோ சந்தி